வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் சங்கர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பாவையை பற்றி தான். இது நம்ம மருமகனோட தோட்டத்துக்கு பக்கத்தில் உள்ள பாவச்செடி. எந்த அளவுக்கு சுருட்டை விழுந்து, எந்த அளவுக்கு செடி நல்லா ஒரு பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, செடி போயிடுச்சு அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம லாபத்தையும் எதிர்பார்க்க முடியாது, பாவையும் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ கொடியிலேருந்து ஒன்று ரெண்டு தப்பி வரும். போய் பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப மனசு சங்கடமாயிருச்சு. என்னடா செடி இப்படி இருக்கே, ஒரு விவசாயி இருந்து நல்லா இதை பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. எல்லாம் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் வந்து இதை சரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்கிட்ட மருந்து கேட்க வந்தாப்புல. நான் சொன்னேன் மற்ற ஆளுங்க மாதிரி இல்லை, ஏன்னா இனிமேலும் மருந்து கொடுத்து இந்த செடியை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறவர். காய்க்கிறவரையும் காய்க்கட்டும், அரிக்கிறவரையும் அறிங்க, செடியை குணப்படுத்த இனிமேல் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இதுதான் ஃபேக்ட். இதை தவிர வேறு எல்லோரும் சொல்லுவாங்க இதை சரி பண்ணி போடலாம், இந்த மருந்து அடிங்க அதை சரி பண்ணி போடலாம் அப்படின்னு. கொஞ்சோண்டு தெளிவாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அந்தளவுக்கு பழைய ஒரு செடி நல்ல தெளிவான லெவலுக்கு கொண்டு வர முடியாது. இதுவே நம்ம சொன்ன மருந்துப்படி ஃபாலோ பண்ணியிருந்தால் இந்த அளவுக்கு ஆயிருக்காது. நம்ம மருமகனோட செடியை பாருங்கள், தோட்டத்தை பாருங்கள், இந்த கொடியெல்லாம் எப்படி இருக்குது, காயெல்லாம் எப்படி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த தோட்டத்தை பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் உள்ளே போகும்போது. அந்தளவுக்கு சூப்பராக நம்ம சொன்னதை பின்பற்றி, நம்ம என்னென்ன மருந்து சொன்னோமோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீட்டாக வச்சுருக்காப்புல தோட்டத்தை. பாவ தோட்டம்னா அருமையாக வச்சுருக்காப்புல. நமக்கு பார்க்கும்போது பரவாயில்ல, மருமகன் வந்து நம்மளை பின்பற்றி நம்ம சொன்னதெல்லாம் அதே பார்த்தே செஞ்சு இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்திருக்காப்புல அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் இதுலேயுமே நான் எல்லாத்தையும் பாசிட்டிவ்னு சொல்ல, ஒரு பிரச்சனை இருக்குது. காய் வந்து ஒன்று ரெண்டு காய் கோணலாக இருக்குது, அதை தடுக்கணும். அது வந்து எப்படின்னா, பிஞ்சு சின்னமாக இருக்கும்போதே வெள்ளை அதில் உட்காந்துச்சுன்னா அந்த பிஞ்சோட ஷேப் மாறிடும். அதனால் அந்த காய் டோட்டலாகவே கோணலாக போயிடும். அதான் அதில் பிரச்சனை. அதை வந்து எப்படி சரி பண்ணணும் அதுக்கான மருந்து அப்படிங்கிறத ஆல்ரெடி போட்டிருந்தேன், இருந்தாலும் இன்னொரு தடவை சொல்கிறேன், தெளிவாக கேட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மருந்து அடித்தப்போ முக்கால்வாசி, அதாவது 100%க்கு 80% வந்து காய் எல்லாமே நேராக ஆயிடுச்சு. அந்த 1-2 காய் வந்து அதையும் மீறி இப்போ கோணலாக இருக்குது. இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம மருந்து கொடுக்கலாம்னு சொல்கிறோம். நிறைய பேருக்கு இதுக்கு மருந்து தேவையில்லை அப்படிம்பாங்க. தேவையில்லைங்கிற ஆளுங்க வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் இதை வந்து காயின் பெண்டாக இருக்குது, இதை நேர் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து யாருக்கெல்லாம் தோணுதோ அந்த மருந்து, நான் சொல்கிற மருந்து நீங்கள் பின்பற்றி அடிச்சிங்கன்னா பெண்டான காயிலிருந்து அப்புறம் எல்லா காய்களும் நேராகவே வளர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொன்று என்னென்னா, எப்படியே நம்ம பராமரிக்காமல் விட்டுட்டோம்னா இலைகள் வந்து மஞ்சளாக போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது, அதையும் பார்த்துக்கிறோம். அதனால் வந்து நம்ம முன்கூட்டியாக மருந்து கொடுக்குறது நல்லது. இப்போ இந்த காயை பார்த்தீங்கன்னா எந்தளவு கோரலாக இருக்குன்னு தெரியும். கல்லப்பண்ணா 5 கிலோ, பாட்டம்பாசி 5 கிலோ கலந்து போட்டு, இதில் வந்து கல்லப்பிள்ளாக்கு 5 கிலோவும் பயோட்டம்பாசி 5 கிலோவும் ஒன்றா போட்டு கலந்துருக்கு. இதை வந்து நம்ம செடிக்கு இதை குடிக்க வந்து தூர்லேருந்து ஒரு ஜான் தள்ளி தள்ளி போட்டுடலாம். இந்த கல்லப்பிள்ளாக்கு வந்து இலை பழுத்து போகிறது மற்றும் மஞ்சள் அது மாதிரி பிரச்சனையாக இருந்தால் அதை தடுக்கும். இலை வந்து கருப்பு நிறமாக, அதாவது கரும்பச்சி நிறமாகவே இருக்கும். அதுக்காக வந்து நம்ம கல்லப்பிண்ணாக்கு சேர்க்குறோம். இந்த கல்லப்பிண்ணாக்கு சேர்க்குறதுலேயுமே ஒரு சில நுணுக்கங்கள் இருக்குது. முன்னாடி சேர்க்கக்கூடாது, பின்னாடி சேர்க்கக்கூடாது, ஒரு கரெக்டான நிலையில் சேர்க்கணும். காயும் நல்லா பெருக்கும். அடுத்து ஒரு 3 நாள் கழித்து நம்ம மருந்து அடிக்கணும் இந்த காய் பெண்டுக்கு. அது என்னென்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்ஓடஸ் வந்து ஒரு டேங்க் 35 ml ஒரிஜினல் ஹெச்ஓடஸ். சாஃப் வந்து ஒரு டேங்க் 25 கிராம். ஒரு இமிடாக்ளோபிரின் வந்து ஒரு டேங்க்கு 10 ml போதுமானது. இதை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கோணலாக உள்ள காய், அப்புறம் செடி பழுத்து போகிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து உங்களோட செடியை காப்பாற்றலாம், நல்லா மகசூல் எடுக்கலாம். ஒரு செடி வைரஸ் தாக்கியிருக்கா தாக்கலையா அப்படிங்கிறத வந்து அந்த அது மேலே ஒரு பாய மேலே உள்ள அந்த முள் முள்ளாக சுரசுரப்பாக இருக்குல்ல, அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம். பாயக்காய் வந்து நல்ல கண்டிஷனில் தான் இருக்கா, இல்லை வைரஸ் தாக்கியிருக்கா அப்படிங்கிறத. இதுவே அது வந்து கம்மியாக ரொம்ப வளவளப்பாக ஒரு பாகை இருந்துச்சுன்னா, வெள்ளரிக்காய் மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வைரஸ் தாக்கியிருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொன்னதில் எதுவும் சந்தேகம் அப்படின்னா நான் நம்பர் தர்றேன், என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம்.
பாவையை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோவும் போட்டிருக்கோம், நீங்கள் அதை பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கமெண்ட் செக்ஷனில் வந்து நண்பர் ஒருத்தர் மிளகாய் விதை எப்படி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது நாங்கள் வந்து ஹைப்ரிட் விதையோ எந்த ஒரு விதையோ நாங்கள் வாங்கலை, நாங்களாம் மிளகாயிலேருந்து உடச்சி எடுத்து இப்போ வெற பாவனது. அதுக்கான வீடியோலாம் போட்டிருக்கோம், ஆல்ரெடி போட்டிருக்கோம், அதுலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவங்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.